சன்ஷைன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இளம் வழக்கறிஞர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு பழனிசாமி தொடங்கி வைத்தார். சட்டப்படிப்பை முடித்தவர்கள் வழக்கறிஞராக பணிபுரிய குறைந்தபட்சம் 2 அல்லது 3 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பல வழக்கறிஞர்கள் மிகவும் வறுமையான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இவர்களுக்கு உதவி செய்ய மாதம் ரூபாய் 3000 வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மேலும் 135 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயம் சென்னை துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் வெங்காயத்தின் வரத்து குறைந்து அதன் விலை கிலோ 100 ரூபாயை தாண்டியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த எகிப்திலிருந்து 135 மெட்ரிக் டன் வெங்காயமும் ஈரானில் இருந்து 220 மெட்ரிக் டன் வெங்காயமும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இவை கிலோ 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. கொரோனா தொற்றால் வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தனியார் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. அவருக்கு இணை நோய்கள் இருப்பதால் உடல் உறுப்புகளை செயல்பட வைப்பது சவாலாக இருப்பதாக மருத்துவமனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் உடல்நிலை முன்னேற்றம் குறித்து அடுத்த 24 மணி நேரத்திற்கு பிறகு முடிவு செய்யப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் பட்டப்பகலில் ஒருவனால் சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சி நாட்டையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது. மாணவியை கொன்று அவர்கள் காரில் தப்பிச் சென்றுள்ளனர். மாணவியின் பெயர் நிகிதா தோமர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மாணவியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கொலையாளியை போலீசார் 2 மணி நேரத்தில் கைது செய்துள்ளனர். தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக இயக்குனர் சீனு ராமசாமி ட்விட்டர் பதிவில் ஆடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். இவர் தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியவர். முதலமைச்சர் ஐயா உதவ வேண்டும், அவசரம் என்றும் அவர் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளரை உடனே வீட்டுக்கு வரும்படியும் அவர் கூறியுள்ளார்.